பாம்பின் விஷம் கொடூரமானது. ஒருவரை பாம்பு கடித்து விட்டால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே நாம் எப்படி அவருக்கு முதல் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல விஷயத்தை இங்கே மிகவும் தெளிவாக ஒவ்வொரு அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கப்பட்டிருக்கிறது. பயன் அடைந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் முதல் உதவி, அதாவது பாம்பு கடிக்கான முதல் உதவி. பாம்பு கடித்தவர்களை நீங்கள் எப்படி தைரியப்படுத்தி அவர்களுக்கு முதல் உதவி செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக தெளிவாக கூறுகிறேன். ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன் கேளுங்க. முதல்ல அந்த பாம்பு கடித்த இடத்துக்கு அருகில கட்டு போடணும். அந்த கட்டு வந்து ரொம்ப இறுக்கி போட்டுடக்கூடாது. ரொம்ப இறுக்கி போடும்போது இரத்த ஓட்டம் தடைபட்டு அந்த பகுதி அழுகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இரண்டாவது, பாம்பு கடிபட்ட அந்த இடத்துல அந்த காயத்தை ஓடும் தண்ணீரினால் கழுவ வேண்டும். அதுக்காக நீங்க ஆற்றுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் உள்ள தண்ணீர் குழாய் வேகமாக திறந்துவிட்டு அந்த ஓடும் தண்ணீரில் அந்த காயத்தை கழுவுவது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக பாம்பு கடிபட்டவர்கள் பதற்றம் அடையவே கூடாது. அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம தான் அவங்க அந்த பயத்தை போக்கணும், தைரியப்படுத்தணும். நான்காவதாக, பாம்பு கடிபட்டவர்களை நடக்க விடவே கூடாது. அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும், உடல்ல ரத்த ஓட்டம் கூடும். அந்த ரத்த ஓட்டம் கூடுகிறபடியினால் என்ன ஆகும், கடிபட்ட இடத்தில் உள்ள விஷமானது உடம்பு முழுவதும் வேகமாக பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் நடப்பதை தவிர்க்க வேண்டும். எவ்வளவு நம்ம பாம்பு கடிபட்டவர்களை தைரியம் முற்றுவோமோ அந்த அளவுக்கு அவங்க இதய துடிப்பு வந்து குறையும். ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும், தைரியப்படுத்தணும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்தினாலே நம்ம அவங்க பாதி அளவுக்கு காப்பாற்றி விடலாம். அப்புறம் பாம்பு கடிபட்ட இடத்தை இதயத்துக்கு கீழே தாழ்த்தி வச்சுக்கணும். இதயத்துக்கு மேலே தூக்கி வைக்கக்கூடாது. உதாரணமாக கையில் கடிபட்டுன்னா கையை வந்து மேலே தூக்கவே கூடாது. ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு மேலே போகும்போது இதயத்துக்கு மேலே கை போகும்போது ரத்த ஓட்டமானது இதயத்துக்கு அந்த விஷத்தோடு வேகமாக வந்து சேரும். இதயத்துக்கு விஷம் நெருங்க விடக்கூடாது, அதுதான் முக்கியம். அப்புறம் பாம்பு கடித்து விட்டால் அந்த பாம்பு கடிபட்டவர்களை தயவு செய்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போவதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் தனியார் மருத்துவமனையில் பாம்பு கடிக்கான விஷ முறிவு மருந்து எல்லா தனியார் மருத்துவமனையிலும் கிடைக்காது. எனவே வேகமாக நீங்கள் அரசாங்க மருத்துவமனையில் சேர்ப்பது சாலை சிறந்தது, மறந்து விடாதீர்கள். அப்புறம் பாம்பு கடிச்சது இல்லையா, அது எந்த பாம்பு, அது ஒருவேளை உங்கள்கிட்ட அகப்பட்டுனா அதை அடித்துக் கொள்ள வேண்டாம். அது என்ன இனம் என்பதை அந்த தலையை வைத்து கண்டுபிடிக்க முடியும். எனவே குறிப்பாக அதனுடைய தலையை சேதப்படுத்தவே கூடாது. இறுதியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, பாம்பு கடிபட்டதால் அந்த நபருக்கு அவருடைய சிறுநீரகங்களும் கண்களும் பாதிக்கப்படக்கூடும். அதனையும் தாண்டி உயிர் சேதமும் வரக்கூடும். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் மேலே சொன்ன அந்த முக்கியமான முதல் உதவி குறிப்புகளை நீங்கள் சரியாக பின்பற்றினால் பாம்பு கடிபட்டவரை உயிர் சேதமின்றி காப்பாற்றி விடலாம். எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்?
உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. மூன்று முக்கியமான தகுதிகள் தேவை. ஒன்று நேர்மை, இரண்டு தன்னம்பிக்கை, மூன்று விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட மூன்று உதவிகளை கேட்கிறேன். ஒன்று, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டு, ஷேர் பண்ணுங்க. மூன்று, லைக் பண்ணுங்க.